நெல்லை மாவட்டம் திருப்பணி கரிசல் குளத்தில் உள்ள ஸ்ரீ பூர்ண புஷ்பகலா சமேத ஸ்ரீ ஹரி சேவக பெருமாள் சாஸ்தா கோவிலில் செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மேலும் இது குறித்து அக்கோவிலின் பூசாரி சுடலை முத்து எமது செய்தியாளருக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில், அருள்மிகு ஸ்ரீ ஹரி சேவக பெருமாள் சாஸ்தாங் கோவில் திருப்பணி கசல குளத்தில் திருப்பணி கசல குளத்தில் கரையில் அமைந்துள்ளது. இங்கே சனியும் புதனும் சிறப்பாக பூஜைகள் நடக்கும். மக்கள் ஆர்வமாக வந்து தரிசித்து சாமியை கும்பிட்டு அருள் பெற்று சொல்வார்கள். இந்த ஊர் இந்த பங்குனி உத்தரம் ரொம்ப பிரசித்தும் ஃபேமஸாகவும் இருக்கும். இந்த சாஸ்தாங்களுடைய நான் வந்து இது வந்து கோயில் கவர்மெண்ட் கோயில் இருந்தால் நான் சேவக பெருமாள் சாஸ்தாங்களில் பூசாரியாக ஒம்பது வருஷமாக பணியாற்றி வந்துக்கிட்டு இருக்கேன். நான் வந்ததுலேருந்து இந்த கோயில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. இந்த கோயில் நான் வந்து இப்போ ரெண்டு வருஷத்துக்குள்ள தான் 1 கோடி ரூபா செலவு பண்ணி அழகான மண்டபம் கட்டி 10-500 பேர் தங்குற மாதிரி இந்த கோயிலை சிறப்பாக அமைந்து உள்ளது. இங்கே உள்ள மக்கள் வெளியூரில் ஏகப்பட்ட மக்கள் இந்த சாஸ்தாவுக்கு தரிசிக்க வருவாங்க. சனியும் புதனும் எப்போதும் மூர்த்தியான 1 மணிக்கு பூஜை கண்டிப்பாக நடக்கும். உள்ள ஹரி சேவக பெருமாள் சாஸ்தா பூர்ணகலா புஷ்பகலா மித்த மற்றும் பதிவித தேவதைகள்லாம் எல்லாம் இருக்குது. தலவம்பாடன் பேச்சு பரமசக்தி தூசிமாடன் சங்கலி போதார் கற்பசாமி சின்னத்தம்பி மித்த பதிவித தேவதைகள்லாம் அமர்ந்து உள்ளது இந்த கோயிலில். ஆனால் எது வந்தாலும் இந்த கோயிலை பொறுத்தவரை என்ன கேட்டு வரம் கேட்டு வந்தாலும் கண்டிப்பாக நடக்கும். இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு, இப்போவும் நடந்துட்டு தான் இருக்குது. எல்லாரும் வந்து சாமியை தரிசித்து செல்லும்போது மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.